இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் என்பது 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வேர்களை கொண்ட நீண்ட கால மற்றும் சிக்கலான பிரச்சினையாகும். வரலாறு, அரசியல், மதம் மற்றும் பிராந்திய காரணிகளின் கலவையை உள்ளடக்கியதால் அதன் தொடக்கத்திற்கான ஒரு காரணத்தை குறிப்பிடுவது சவாலானது. இருப்பினும் வரலாற்று சூழல் மற்றும் மோதலுக்கான சில முக்கிய காரணங்களை பற்றிய எளிமையான கண்ணோட்டம் என்னவென்றால், சியோனிசம் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சியோனிசத்தின் இயக்கம் வரலாற்று பாலஸ்தீனத்தில் யூத தாயகத்தை நிறுவுவதை நோக்கமாக கொண்டது. மோதலுக்கு மேடை அமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது. பிரிட்டிஷ் ஆணை முதலாம் உலக போருக்கு பிறகு லீக் ஆஃப் நேஷன்ஸ் பாலஸ்தீனத்தை ஆளும் ஆணையை பிரிட்டனுக்கு வழங்கியது. இது யூதர்களின் குடியேற்றத்தை அதிகரிக்க வழிவகுத்தது. 1947 யூஎன் பிரிவினை திட்டம். ஐக்கிய நாடுகள் சபை 1947 ஒரு பிரிவினை திட்டத்தை முன்மொழிந்தது. பாலஸ்தீனத்தை தனி யூத மற்றும் அரபு நாடுகளாக பிரித்து ஜெருசலேம் ஒரு சர்வதேச நகரமாக இருந்தது. இந்த திட்டம் யூத தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆனால் அரபு தலைவர்களால் நிராகரிக்கப்பட்டது. இது மோதலுக்கு வழிவகுத்தது. 1948 இஸ்ரேலிய சுதந்திர போர். 1948 இஸ்ரேல் அரசின் பிரகடனத்தை தொடர்ந்து எகிப்து, ஜோர்டான், சிரியா மற்றும் ஈராக் உள்ளிட்ட அண்டை அரபு நாடுகள் இஸ்ரேலை தாக்கின. இது முதல் அரபு இஸ்ரேல் போருக்கு வழிவகுத்தது. தொடரும் முக்கிய சிக்கல்கள், பிராந்திய தகராறுகள், மேற்கு கரை காசா பகுதி மற்றும் கிழக்கு ஜெருசலேம் உள்ளிட்ட நிலப்பரப்பில் நடந்து வரும் சர்ச்சை ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது. பாதுகாப்பு கவலைகள், பாலஸ்தீனிய போராளி குழுக்கள் இந்த பகுதிகளில் இருந்து தாக்குதல்களை நடத்துவது உள்ளிட்ட பாதுகாப்பு கவலைகளை இஸ்ரேல் தனது ராணுவ பிரசன்னத்திற்கு காரணமாக கூறுகிறது. குடியேற்றங்கள், மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேலிய குடியேற்றங்கள் பாலஸ்தீன நாட்டை உருவாக்குவதற்கு தடையாக கருதப்படுவதால் அவை பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஜெருசலேம், இஸ்ரேலியர்களும் பாலஸ்தீனியர்களும் தங்கள் தலைநகராக உரிமை கொண்டாடும் ஜெருசலேமின் அந்தஸ்து மிகவும் உணர்ச்சிகரமான பிரச்சினை. அகதிகள் நெருக்கடி, பாலஸ்தீனிய அகதிகளின் நிலை மற்றும் அவர்களின் மூதாதையர் வீடுகளுக்கு திரும்புவதற்கான உரிமை ஆகியவை மற்றொரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகும். ராஜதந்திர முயற்சிகள், பல ஆண்டுகளாக பல சமாதான முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் மற்றும் சர்வதேச முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன, ஆனால் ஒரு விரிவான தீர்மானம் மழுப்பலாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் 2005 பிறகு காசாவில் என்ன நடக்கிறது? ஆகஸ்ட் 2005 எகிப்திடம் இருந்து 38 ஆண்டுகளுக்கு பின் காசாவை கைப்பற்றிய இஸ்ரேல் படைகள் அனைத்தையும் பாலஸ்தீனத்தின் கட்டுப்பாட்டில் விட்டுவிட்டு காசாவிலிருந்து வெளியேறின. ஜனவரி 25, 2006 பாலஸ்தீன தேர்தலில் ஹமாஸ் பெரும்பான்மை இடங்களை வென்றது. ஆயுத போராட்டத்தை கைவிடவும் இஸ்ரேலை அங்கீகரிக்கவும் ஹமாஸ் மறுத்ததால் பாலஸ்தீனர்களுக்கான உதவிகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் நிறுத்தின. ஜூன் 14, 2007 மேற்கு கரையில் இருக்கும் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸுக்கு விசுவாசமான ஃபத்தா படைகளை வீழ்த்தி காசாவை ஹமாஸ் கைப்பற்றியது. டிசம்பர் 27, 2008 ஸ்டெரோட் நகர் மீது நடந்த தாக்குதலுக்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் நடத்திய 22 தாக்குதலில் 1400 பாலஸ்தீனியர்கள், 13 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். நவம்பர் 14, 2012 ஹமாஸின் ராணுவ தளபதி அகமத் ஜஃபாரியை இஸ்ரேல் கொலை செய்தது. ஜூலை 2014 மூன்று இஸ்ரேலிய இளைஞர்களை கடத்தி ஹமாஸ் கொலை செய்தது. இதனைத் தொடர்ந்து நடந்த போரில் 2100 மேற்பட்ட பாலஸ்தீனர்கள், 73 இஸ்ரேலியர்கள் உயிரிழந்தனர். மார்ச் 2018 இஸ்ரேல் உருவான போது நடந்த போரில் அகதியான மக்களை மீண்டும் தாய் நிலங்களில் குடியேற அனுமதிக்க கோரி காசா இஸ்ரேல் எல்லையில் நடந்த போராட்டத்தில் 170 மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். மே 2021 ரமலான் மாதத்தில் அல் அக்ஸா மசூதி வளாகத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுடன் நடந்த மோதலில் 100 பாலஸ்தீனர்கள் காயமடைந்தனர். அக்டோபர் 2023 தற்போது மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்தியுள்ளது. சனிக்கிழமை காலை இஸ்ரேல் மீது ஹமாஸ் 1000 ராக்கெட்டுகளை ஏவி திடீர் தாக்குதலை தொடுத்தது. இதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக காசா மீது இஸ்ரேல் பயங்கர தாக்குதலை நடத்தியது. இந்த மோதலில் தற்போது வரை 300 அதிகமான இஸ்ரேலியர்களும் 313 பாலஸ்தீனர்களும் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரும் இந்த மோதல் குறித்து இந்தியா, அமெரிக்கா உட்பட பல்வேறு உலக நாடுகள் குரல் எழுப்பியுள்ளனர். ஹமாஸ் நடத்திய தாக்குதலை கண்டிப்பதோடு இஸ்ரேலுடன் துணை நிற்பதாக ஜெர்மனி கூறியுள்ளது.
உக்ரைன், செக் குடியரசு, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஹமாஸின் தாக்குதலை கண்டித்துள்ளனர். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.